வெல்கம் பேக் டு கலர்ஸ் இந்தியா. நம்ம இன்னைக்கு ஒரு பெரிய லேண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த லேண்டு எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சாத்தூர்லேருந்து தாயில்பட்டி ராஜவளையம் செல்லக்கூடிய அந்த சாலையில் மெயின் ரோட்டு மேலே தான் அமைஞ்சிருக்கு. மொத்தம் எத்தனை ஏக்கர்னு கேட்டீங்க அப்படின்னா 84 ஏக்கர். ஸோ இதுதான் ரோட்டோடைய ஃப்ரண்டேஜு. ரோட்டோட ஃப்ரண்டேஜு இந்த இடத்த பொறுத்தளவுக்கு ஒரு சின்ன மைனஸ் என்ன அப்படின்னா, அந்த டவர் லைன் வந்து நடுவில் மாட்டிக்கிச்சு. அதாவது என்ட்ரன்ஸ் ஒரு 3-4 ஏக்கருக்குள்ளே அந்த லைன் போகுது. பட் 84 ஏக்கர் பார்த்திங்கன்னா ரொம்ப பறந்து விருந்துருக்கு. இந்த இடத்துக்கு கடைசி லென்த்தாக ஒரு ஸ்ட்ரெயிட் 30 பாதையாக கொடுத்துருக்குறாங்க. இதுதான் நம்ம அந்த மெயின் ரோடு. வாகனங்களில் நேரம் வந்துட்டு போயிட்டு தான் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது அந்த 30 பாதை எடுத்து கொடுத்துருக்குறாங்க. நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் வந்து தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்து தொடர்ச்சியாக நம்ம பதிவு பண்ண போகிறது லோ காஸ்ட்டு லேண்டுகளை தான் பதிவு பண்ண போகிறோம். இது உங்களுக்கு நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த டவர் லைன் ஒன்று தான் நமக்கு ஒரு பெரிய மைனஸ். என்ட்ரன்ஸில் கொஞ்சம் சென்டராக அமைஞ்சிருக்கு. இதிலிருந்து அந்த ஆஃபீஸ் பென்ஸ் வரைக்கும் என்ட்ரன்ஸு லேண்டாக அமைஞ்சிருக்கு. கரெக்டான லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, ராமகிருஷ்ணாபுரம் அதாவது சாத்தூரில் இருந்து தாயில்பட்டி செல்லக்கூடிய சாலையில் ராமகிருஷ்ணாபுரம் சுப்பிரமணியபுரத்துக்கு நடுவில் இந்த லேண்ட் அமைஞ்சிருக்கு. அந்த ஒரு டவர் நமக்கு சென்ட்ராக என்ட்ரன்ஸில் இருக்கிற ஒரு 4-5 ஏக்கருக்குள்ளே இருக்குது. அது ஒரு பெரிய ட்ராபேக்கு. பட் இருந்தாலும் லேண்டு வந்து ஒர்த்தபிளான லேண்டு தான். யாராவது வாங்கி பிரித்து போட்டு விற்கிறதுக்கு இது தோதான இடம். நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த தூரத்தில் மரங்கள் முளைச்சிருக்கு பார்த்தீங்களா, அந்த வேலிகள் முளைச்சிருக்கு இல்லையா, அது வரைக்கும் இந்த லேண்டுக்கு பார்டராக நமக்கு இருக்குது. ஸ்ட்ரெயிட் பாதை 30 பாதை கடைசி வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக விட்டுருக்குறாங்க ஒரு ரைட் சைடு ஓரத்தில். இதை வாங்கக்கூடியவங்க ஏக்கர் கணக்கில் நீங்கள் ஃப்ளாட் ஃப்ளாட்டாக போட்டு விற்கலாம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம சுப்பிரமணியபுரம் தாயில்பட்டிக்கு நடுவில் ஏக்கர் 15 லட்சம் 20 லட்சம் அப்படின்ட்டு ஏக்கர் கணக்கில் போட்டு விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஃப்ளாட் உடச்சி போட்டு விற்பனை பண்ணுறதுக்கு இது தோதான இடம்தான். என்ட்ரன்ஸில் மட்டும்தான் நமக்கு டவர் லைன் வந்து நமக்கு இந்த லேண்டுக்குள்ளே போகுது. பட் பின்னாடி இந்த டவர் லைன்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இடத்துக்குள்ளே வரல. அந்த சுற்றி இருக்கிற இதுக்குள்ளே எந்த விதமான டவர் லைன் டிஸ்டர்பும் எதுவும் கிடையாது. நமக்கு ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னா, இந்த டவர் லைன் மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் இடத்துக்கு கொஞ்சம் சென்ட்ராக வருது. என்ட்ரன்ஸ் ஃப்ளாட்டில் ரோட்டுக்கு மேலே சென்ட்ராக விழுகுது. ஆக இது ஒரு பெரிய பட்ஜெட்டுக்குள்ள லேண்டு தான். இந்த ரேட்டு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 650,000 ரூபா ஏக்கருக்கு அப்படின்ட்டு ஓனர் சொல்கிறாங்க. உட்காந்து பேசணும்னா குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வீடியோவில் என்னுடைய என்ன பதிவு செய்கிறேன், வேணுங்கிறவங்க பெரிய லெவலில் இந்த இது ஏதாவது ஒரு தொழிற்சாலைகளுக்கோ அல்லது இந்த மாதிரி ஃப்ளாட் போட்டு விற்பனை செய்யக்கூடியவங்களோ நீங்கள் தொடர்பு பண்ணிங்கன்னா கூட்டு போய் காட்டுறதுக்கு தயாராக இருக்கேன். வேறு உள்ள எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. மொத்தம் 84 ஏக்கர். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோக்கள் வந்து லோ பட்ஜெட்டுக்குள்ள லேண்டுகளை பதிவு பண்ண போகிறோம். அடுத்து இந்த மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான லேண்டு வீடியோக்களில் பார்க்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி.